அதாவது என்னன்னு சொன்னா பின்பாது உசைமின் போன்றவங்க எல்லாம் அல் அக்தா உல் அக்கதியா பி ஃபதீல் பாரி அப்படி என்று சொல்லி ஒரு நூலோட வெளியிட்டாங்க. ஃபதூல் பாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அகீதா ரீதியான தவறுகள் அப்படின்னு அதுல எழுதக்கூட சொல்றாங்க. அவருடைய பதில் அவருடைய அயன்மை யாரும் மறக்க கூடாது, நல்லா எழுதுகிறார் இப்னு ஹஜருடைய. ஆனா இப்படியான ஷரியா தவீராத்துக்கள் அதுல நிறைய இடம் பெற்றிருக்கின்றன சொல்றாரு. இதுக்கு புறவு அதாவது இவங்க சரியான திட்ட தெளிவாக இப்னு ஹஜர் சொல்றாங்க, உங்களே தேடித்தான் கஷ்டப்படுறாங்க. அதுல வந்து தெளிவா தெளிவாக எந்த அபிஷேட்டு போயிருவாரு. அந்த மாதிரி தவீர் செஞ்சு இவர்கள் விரும்பக்கூடிய ஷேக் பின் பாஸ் முகமது பின் சாலி உசைமின் போன்றவர்களே அது தவறு இருக்குது என்று புத்தகமே வெளியிட்ட பின்னாலும் கூட அந்த பத்துல் பாரி ஆர்டர் விட்டுறாங்க. அதான் சிலபஸா வச்சுக்கிறாங்க, அதுக்கு சிறந்த சரகெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல மட்டும் அச்சரியா வந்திருக்குது, அதனால வாசிக்க கூடாதுன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு மனதுக்கு ஏற்றமாக இல்ல. இன்னொரு விஷயம், இலங்கை இருக்கக்கூடிய ரிசிமுப்தி என்று சொல்லப்படக்கூடிய ஜம்மியத்துல் உலமா சபை தலைவர் ஒரு தெளிவான அச்சரியத்துல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. எதிர்க்கிற அவங்க வந்து அதே ரிசிமுப்திய பாராட்டி அவர் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தொகுதிக்கு மாத்திக்கிட்டு வாரோம், அவர் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே தட்டிடக்கூடாது, விமர்சிச்சிடக்கூடாது என்றால் அவரோட சேர்ந்துட்டு காண்றோம். இந்த விஷயங்கள் ஒரு நேர்மையான விமர்சனங்கள் இவங்க செய்யல என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு. இது எண்டாக இங்க சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இப்ப எங்களோட விஷயம் வந்து இந்த தௌபா, சூரத்து தௌபால வரக்கூடிய ஒரு ஜிஹாதிய வசனம். அதை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஜிஹாதுடைய அந்த கண்ணோட்டத்தை உங்களோட கண்ணோட்டத்தை பார்க்கக்கூட முழு தர்ஜுமாலையும் அநியாயத்துக்கு எதிராக நடக்கின்ற யுத்தம் தான் ஜிஹாதேவுடைய ஒரு அதாவது இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை எத்தி வச்சு அவங்க அந்த டைம்ல அதுக்கு மானான்னு சொன்னா அதுக்கு எதிராக ஜிஹாது என்று சொல்றக்கூடிய ஒரு கன்செப்ட் குர்ஆன்ல இல்ல அப்படின்னு முன்வைக்கிறீங்க. இதுக்கு ஒரு எதிராக ஒரு குர்ஆன் வசனம் இருப்பதாக முன்வைக்கிறார்கள், அதுக்குரிய விளக்கத்தை தந்தால் பிரயோஜனமாக இருக்கும். என்னன்னு சொன்னா அல்லாஹு தஆலா சூரத்து தௌபால 29வது நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அதை ஹராமாக்காமல் இருக்கின்றார்களே அவர்களுடன் யுத்தம் செய்யுங்கள். ஒரு ஒரு சமூகத்திலேயே முழு பண்பை சொல்லிட்டு வர. அதே போன்று வலாய தீனுன தீனல் ஹக்கு, ஹக்கான மார்க்கத்தை அவர்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவரோடு யுத்தம் செய்யுங்கள். அவர்கள் மினல்லதீன ஊத்துல் கிதாப், யூதர்களை தான் கிதாபு கொடுக்கப்பட்டவர்கள், வேதத்தை கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற அல்லாவும் ரசூலும் ஹராமாக்கியதை ஹராமாக்காத பருமை நாளையும் அல்லாவை ஈமான் கொள்ளாத அந்த வேதக்காரருடன் யுத்தம் செய்யுங்கள். எதுவரைக்கும் யுத்தம் செய்யுங்க சொன்னா அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக அப்படி கொடுக்கின்ற வரைக்கும் அவர்களோட யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதுல வந்து அவர்கள் ஜிஹாது செய்யறதுக்கு காரணமாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாது, மறுமையினால ஈமான் கொள்ளாது, அல்லாஹ்வு ரசூல் ஹராமாக்கியது ஹராமாக்காது, ஹக்கான தீனை ஏற்றுக்கொள்ளாது. ஜிஹாது செஞ்சு எதுவரைக்கும் ஜிஹாது செய்யணும், இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ள வரைக்கும் ஜிசியா அவர்கள் கொடுக்கின்ற வரைக்கும் என்ன செய்யணும், ஈமா அவரோட யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிறுமைப்பட்ட நிலையில் ஆகும் வரைக்கும். அப்ப இது வந்து ஒரு உங்களுடைய அந்த ஜிஹாதிய கன்செப்டுக்கு அதாவது அந்த அந்த நோக்கத்துக்கு அந்த அந்த பார்வைக்கு எதிரானதாக இருக்கிறது. இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. இதுல குர்ஆன்ல வந்து போர் செய்வதற்கு இந்த இடத்துல அவங்களோட போர் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருச்சு. அதே மாதிரி இப்ப காபியர்கள் கண்ட இடத்துல உங்களை கொள்ளுங்க, பக்துலுகும் ஐது சகிப்துமுகும் அப்படின்லாம் வந்து குர்ஆன்ல இருக்குது. அப்ப நம்ம அத அந்த ஒரு இடத்தை மட்டும் வைத்துக் கொண்டு குர்ஆனை விளங்குறது என்பது குர்ஆனுக்கு விளங்குற முறை இல்ல. ஒரு விஷயத்தை பற்றி பல இடங்களில் சொல்லப்பட்டதையும் தொகுத்து தான் நம்ம வந்து ஒரு அர்த்தம் செய்யணும். அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா காத்தி காத்தில் உள்ளதீன காத்தி நடக்கும், உங்களோட சண்டைக்கு வர்றாங்க இல்லையா அவங்களோட தான் நீங்க யுத்தம் செய்யணும், வலா தாத்தது வரம் மீறாதீங்க முன்பு போய் நீங்க அவங்க சண்டைக்கு வந்தா தான் நீங்க சண்டைக்கு போகணும். அது ஒரு ஒரு சர்த்தாக அல்ல போடுறான். அதே மாதிரி உதினல் இல்லதீன யுகாத்தலும் அன்னகும் உலிமும், அவங்க அநீதி இழைக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தினாலதான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் வந்து இந்த அனுமதிக்கு காரணம் எடுத்து சண்டை போடுற காரணத்தை சொல்லும் பொழுது அநீதி இழைக்கப்படணும். அதே மாதிரி ஊரை விட்டு வெளியேற்றினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த சரத்துக்கள்லாம் சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு கேட்டா இந்த அவங்களோட சண்டை போடுங்க என்று வரக்கூடிய இந்த வசனம்
மட்டும் வைத்து வழங்கி கொள்வதா, யுத்தத்திற்கு அல்லாஹ் வந்து அந்த அனுமதி கொடுக்கறதுக்குரிய காரணம் அவங்க உங்களை விட்டு ஊரை விட்டு வெளியே மாலக்கும் லாத்து காத்தில் பீசபீலாகி அது மாதிரி எல்லாம் வருதுல, அவங்க அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை மீட்பதற்காக வேண்டி கொல் முஸ்தல்லாபீன மின்னர் ரிஜாலி ஒன்னிசாய் ஒல் வில்தான் இல்லதீன குருண ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமாகுல்கான்லாம் வருதுல, இந்த மாதிரிலாம் அந்த பக்கத்துல மக்காவோட அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு சண்டை செய்ய மாட்டீங்களா, உங்களை வெளியேற்றினவங்களோட சண்டை செய்ய மாட்டீங்களா, அது வரம மீறிடாதீங்க, இப்படி எல்லாம் குரான்ல நிறைய வருது. அப்ப இது வந்து அவங்க முஸ்லீமா இல்லாம இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டிய நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வச்சோம்னு சொன்னா அந்த சரத்துகள் எல்லாம் என்னவாகுது, அடிபட்டு போகுது. அது ஒரு அடிப்படை. இரண்டாவது நம்ம பாக்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள்ட்ட ஜிஸ்யா வாங்கினாங்க. எந்த யூதத்தை வாங்கினாங்க? மதீனாவுல இருந்த யுத்தத்தை வாங்கினாங்களா? அந்த யுத்தம் செஞ்சு யார ஜெயிச்சாங்களோ அவங்கள்ட்ட வாங்கினாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட வாங்கினாங்க. இதை அமுல்படுத்துற முதல் அமுல்படுத்தின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜிஸ்யாவை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஸ்யாவை எல்லாத்தையும் அவங்க தான் அமுல்படுத்தினேன். மதீனாவில் இருந்த அனைத்து யூதர்கள்ட்ட இவரோட போய் நீங்க தந்துருங்கன்னு வாங்கினாங்களா? அந்த பனு குறையில அவங்க சண்டை போட யுத்தத்துக்கு போனாங்கல்ல, அக்ரிமெண்ட் போட்டு அவங்க மீறின பிறகு போய் சண்டைக்கு போக சொல்லுது, சண்டை போட்டு ஜெயிச்சிடறோம், ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா அவங்க இழிவோட ஜிஸ்யா தந்த சண்டைக்கு வந்து இல்ல, அது கப்பம். இது ரசூலுல்லாஹ் மட்டும் செய்யல, இது உலகத்திலையும் அடிச்சு நம்ம சொல்ல முடியும். எல்லா ஆட்சியாளர்களும் சண்டைக்குன்னு வந்துட்டார்கள், ஜெயிச்ச பிறகு கப்பம்னு சொல்லுவாங்க, அத கப்பம் கட்டி தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் வந்து சண்டைக்கு வராத வேற சமுதாய மக்கள் அங்க இருப்பார்களே, ஆனால் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இதை கூட அடமானம் வச்சாங்க, கவசத்தை யூதத்தை மீட்காமலே மூத்தா போயிட்டாங்க, அவர்கிட்ட வந்து ஜிஸ்யா வாங்கினாங்களா? அதே மாதிரி ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஹாதிமும் ஒரு யூத இளைஞர் இருந்தார், மூத்தான நேரத்தில் போய் ரசூல்லா அவர் போய் விசாரிக்க போவாங்க, அவர் வந்து தகப்பனார் முஞ்ச பாப்பாரு, அவர் அத்தியா அபுல் காசிம்னு சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு, லாயிலா இல்ல சொன்ன உடனே அல்ஹம்துலில்லா இல்லது அன்கதுஹும் என்னார்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹாதிமா வச்சிருந்தாங்க தன்னுடைய ஊழியராக. அப்ப வந்து இப்ப மத்தவங்கள நண்பர்களாக கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அந்த யூதர்கள் வந்து பொருளாதாரத்தில் அடமானம் வைக்கிற அளவுக்கு தண்ணீரை பெற்றவர்களா இருந்தாங்களே, அந்த மாதிரியான மதீனாவில இருந்து எந்த ஒம்புதும்புக்கும் போகாம நமக்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த மக்களுக்கு ஜிஸ்யா விதித்தாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அப்படின்னு அனைவருக்கும் விதிச்சிருக்கணும். யார் யார் இஸ்லாத்துல இல்லாம இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர்த்தையும் போய் ஜிஸ்யா வாங்க ரசூலுல்லாஹ் வசூலித்து இருந்தா இந்த அர்த்தத்தை ஹதீஸ வச்சுதான் விளங்கணும். குர்ஆனுடைய நேரடி அர்த்தம் சொன்னாலும் இது யார சொல்லுது என்றால், சண்டைக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தலையில தட்டி கடைசி வரைக்கும் போச்சிருந்தா மறுவேளை பார்க்கணும், அவங்களை எந்திரிக்க விடக்கூடாது. அதை சொல்லும் பொழுது அவங்களுடைய பல பண்புகளை சொல்லி காட்டுறாங்க, அல்லாவுடைய தீனையை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட ஏன் யுத்தம் செய்யக்கூடாது, ஜிஸ்யா வந்து இழிந்த நிலையில் அவங்க வந்து தரணும், இழிந்த நிலை தோல்விதான் இழிந்த நிலை, அந்த மாதிரி இருக்குது. அப்ப இப்படிதான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்களே தவிர, குடிமக்களா இருந்து சண்டைக்கு போகாம துரோகம் செய்யாம அவங்க வாட்டுக்கு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்த அனைத்து மக்களிடம் வாங்கினார்களா? அப்ப ரசூல்லா செய்யாத ஒண்ணு நம்ம அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். நம்ம மறுக்களை ஜிஸ்யா வைக்கலாம், ஜிஸ்யா ரசூல்லா வாங்கியிருந்தாங்க, பல நாடுகள்ல யுத்தம் நடக்கும் பொழுதெல்லாம் முஸ்லீம் மன்னர்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டும் வாங்கல எல்லாருமே அது மாதிரி வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஒரு தர்மம் தான், அரசு தர்மத்தில் உள்ளது, இது இது ஒரு கனிமத்தை எப்படி தர்மம் ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி ஜிஸ்யாங்கிறது கப்பம் என்பது பெரிய நாட்டுக்காரங்க சின்ன நாட்டுக்காரங்கள்ட்ட வந்து வாங்குறதுங்கிறது உள்ளதுதான், இதுதான் நம்ம இது பண்றோமே தவிர அதுக்கு அந்த அர்த்தம் கொடுத்தா அப்படி சொல்லிட்டவங்க. அதாவது ஒரு யூதர் விடாமல் விடா போய் ரசூல்ல வாங்கலன்னு சொன்னார்கள், என்ன பார்த்தேன் வேற தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து யூதத்தையும் வாங்கினார்கள் அவங்க சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை கொண்டு நிரூபித்தார்களே, ஆனால் நம்ம மாத்திக்கலாம், திருத்தி கூட எழுதிட்டு போயிடும், அதுல நம்ம அந்த புடிவாதம் பிடிக்கவே மாட்டோம். ஆதாரம் கிடைச்சிருச்சு சொன்னா, குரானோ ஹதீஸோ கிடைச்சிருச்சு சொன்னா, இல்ல ஒவ்வொரு யூதத்தையும் தான் வாங்கினாங்க, அதாவது யுத்தத்துக்கு வராம மதீனாவில் இருந்து கொண்டு நாட்டு கட்டுப்பட்டு விசுவாசமா இருந்தாங்களே அவங்கள்ட்டாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க அப்படின்னு எடுத்து காட்டினார்களே, ஆனால் அதை மாற்றி பகிரங்கமா டிக்ளேர் பண்ணுவதற்கு கூட நம்ம வந்து இந்த காலத்திலையும் நம்ம தேடி பார்த்தோம், அப்படி வாங்கினாங்களான்னு எல்லாமே சண்டைக்கு வந்த ஆட்களை தான் இருக்கிறாங்க. இந்த ஜிஸ்யா விதி நிர்ணயிச்சாங்கன்னு வருதுல, அலாக்குள்ளி ஹாலிமின் தீனார் எல்லாம் வரும்ல, ஒவ்வொரு வயசு வந்தவருக்கு ஒரு தீனார் இந்த மாதிரிலாம் வந்து நிர்ணயிப்பாங்க, அது எல்லாமே எதுல வருதுன்னு சண்டைக்கு பிறகு அவங்க வந்து அவங்க தனி ஒரு கோட்டை வச்சிருப்பாங்க,
அந்த கைபரு அது மாதிரிலாம் இருக்கும்ல, அதுல போய் சண்டை போட்டு ஜெயிச்ச பிறகு அது மாதிரி அப்படி அது யுத்தத்துல ஜெயிச்ச பிறகு வாங்குறதா இழிவும் கூட. அதுதான் அந்த அர்த்தம் நம்ம நினைக்கிறோம். அதாவது ரோமாபுரி இது போன்ற இடங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் இப்ப செஞ்சுக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு அநியாயம் உங்களுக்கு கிடைச்சதானா இல்ல, எந்த அடிப்படையில அவங்க அவர்களோட யுத்தம் செஞ்சார்கள்? போர் செய்வதற்கு பல காரணங்களை அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஒண்ணு வந்து நமக்கு அநீதி இழைக்கப்படணும், இன்னொன்னு வந்து நம்மளை வெளியேற்றிருக்கணும், ரெண்டு மூணாவது வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம மக்களை அவங்க வந்து கொடுமைப்படுத்தணும். அந்த உமாலக்கும் லாத்து காத்தில் உனபி சபீல் இல்லாஹி உல் முஸ்தலாஃபீன் முஸ்தலாஃபீன் அங்க இருப்பாங்க. இப்ப பல நாடுகள்ல இஸ்லாம் பரவுன பிறகு கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் அழிக்க முயற்சி பண்ணது, அதை இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கல்ல ஒவ்வொரு பகுதியிலையும். அப்ப அவங்க ஒரு பெரிய வல்லரசா இருக்கிறாங்க, ரோமாபுரிங்கிறது வந்து பெரிய வல்லரசா இருக்கிறாங்க. அவங்க ஆளுகையின் கீழே வந்த உடனே மத ஆட்சி தான் நடக்குது, போலாம் மதத்தை தலைமையாக கொண்டுதான் அந்த சாம்ராஜ்யத்தை அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினாங்க, இல்லாட்டி உழவு ஒன்னும் ஆள முடியாது. ரோமாபுரிங்கிற இத்தாலியுடைய தலைமையில அரபு நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு பாருங்களேன், இத்தாலி தலைமையாக கொண்டு இங்க அரபு நாடு வரைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்களோட ஆட்சி வருதுன்னா மத அடிப்படையெல்லாம் வருது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை அவங்க அடக்குமுறை பண்ணுவதும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவங்களை வந்து எங்களை காப்பாற்ற மாட்டியா அல்லான்னு கேட்கிற அளவுக்கு அநீதி இழைத்தாங்கன்னா அவங்களை மீட்பதற்காக போகணும். அந்த வசனம் அழகா சொல்லுவோம், மாலக்கும் லாத்து காத்தில் உணவி சபில் இல்லாயி உல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி பொன்னிசாயி உல் வில்தான் இல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அகல்வா, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க எல்லாம் எங்களை காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்கள உள்ளாக்கினார்களே. ஆனால் அப்ப படையெடுத்து கூட சீனாவை போய் நம்ம தாக்கலாம், சீனாவில் இஸ்லாமிய இருக்கக்கூடாதுங்கிறானா, ஒரு இஸ்லாமிய நாடு போய் அட்டாக் பண்ணி எப்படி அவன் உரிமையை நீ எப்படி பறிக்கலாம் நீ அப்படின்னு கேட்கறதுக்கு அது யுத்த கடமையா யுத்தத்துக்குரிய நியாயத்தில் அது ஒண்ணு வருது. அந்த அடிப்படையில தான் ரோமாபுரி, நம்ம ரோமாபுரி எல்லாம் ஒரு சாம்ராஜ்யம் தானே அது. அடுத்ததாக வட்டி சம்பந்தப்பட்ட அதாவது இலக்கம் மூணுல இலக்கம் 83ல தஃப்ஸீர் சம்பந்தமான விளக்கம் கொடுக்கல, அதாவது ஜின் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த ஜின் தாக்கம் சைத்தானிய தாக்கங்கள் சம்பந்தமாக பெரும்பாலான அறிஞர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, சைத்தானால ஜின்னால மனிதன் வந்து நேரடியாக என்ன செய்யறான், தாக்கப்படுதான், வழிந்துரை செய்யாம நேரடியான தாக்கத்துக்கு உள்ளாகிறான். மனிதன் அடித்தா எப்படி நோவுதோ அது போல ஜின் அடிச்சா மனித எஃபெக்ட் ஆகிறான், பைத்தியமாகறான் என்று சொல்றோம். அதுக்கு ஒரு வசனமாக அவங்க முன் வைக்கிறது, யார் வந்து வச்சி சாப்பிடுறாங்களோ லா யக்கூமூன இல்லா கமா யக்கூமுல்லதிய தகப்பத்து சைத்தானம், சைத்தான் தனது தீண்டுகையின் மூலம் குழப்பி விட்டவன் எப்படி எழும்புவானோ அது போன்றுதான் அவர்களும் எழும்புவார்கள் மறுமை நாளிலே என்ற வசனத்தை ஒரு ஆதாரமா முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க 83வது நம்பர்ல விளக்கம் கொடுக்க கூட, மஸ்ஸு அதாவது தீண்டுதல் என்ற சொல்லுக்கு குர்ஆன்ல என்ன எங்கெங்கெல்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரத்தை முன் வச்சியும், இது வந்து பைத்தியமாகற சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல, ஆனா மாற்றமாக சைத்தானால வந்து தீங்குகள் ஏற்படுறது அதாவது தீமைகள் செய்யறதுக்கு சைத்தான் தூண்டுறது என்பதுதான் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா இதுல என்ன கேள்வி என்று சொன்னா, இதுல சில விஷயங்கள் வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உலகத்துல வந்து வட்டி சாப்பிட்டவன் நாளை மறுமையில எப்படி எழும்புவான் என்பதை விளங்கப்படுத்த கூட, உலகத்துல ஒவ்வொருத்தரும் தூங்கி எழும்புவான், ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு எழும்புவான், இப்படி பல வகையில எழும்புவான். அல்லாஹ் தஆலா அதை எது கூப்பிடுறான்னு சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தட் தான் அதை ஒப்பிடுறான், எல்லாத்துக்கான ஒப்பிடல, ஒரு குறிப்பிட்ட மெத்தடுக்கு ஒப்பிடுறான். அது என்ன மெத்தட் என்று சொன்னா, அப்படி அந்த மெத்தட்ல எழும்புறதுக்கு என்ன காரணம் அல்லாஹ் தஆலா சொல்றத பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட முறைக்கு எழும்புதலுக்கு தான் அதை ஒப்பிடுறானு கூட, அந்த மெத்தட்ல அவன் எழும்புறதுக்கு என்ன காரணம் என்றா, சைத்தான் வந்து தனது தீண்டுகை மூலம் இத்தகப்பத்து தனது தீண்டுகை மூலம் ஒருவனை குழப்பி கொண்டிருக்கிறான் என்ற வசனத்தை பயன்படுத்துறார், தாக்கி கொண்டிருக்கிறான், அதாவது தாக்கினான் என்று சொல்லாம தனது தீண்டுகை மூலம் குழப்பி கொண்டிருக்க கூடிய ஒருவன் எப்படி எழும்புவானோ அப்படி எழும்புவானோ அது போல என்ன செய்யறான், எழும்புறா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இங்க முக்கியம் வந்து குழப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்று சொல்ற தகப்புத் என்ற வசனம் அரபுல எல்லாம் ஒத்தனை அடிச்சு வீழ்த்துறது இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனம் கூட எங்களை ஒரு உண்மையிலேயே நேரடியான ஒரு எஃபெக்ட் சொல்ற மாதிரி அந்த வசனம் இருக்கு. ரெண்டாவது இந்த வசனம் குறிப்பா தகப்பத்தை
காக்கப்பட்ட அந்த இறந்த காலத்துல பயன்படுத்தப்படாம எத்த கம்பத்து தீண்டுகையின் மூலம் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்துல வேற சொற்களை பயன்படுத்தாம, அதாவது வேற வேற இடத்த பயன்படுத்தாம தகப்புத் என்ற சொல்ல பயன்படுத்துறது வந்து ஒரு மூளையில ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தை குறிக்கிறதாகத்தான் இது அமையுது என்பது எங்களுடைய கருத்து. இப்ப இதுல இது சம்பந்தமாக இந்த தகப்புத் மஸ் என்ற இந்த சென்ற சொல்லின் பார்வையை கொண்டு வந்த பின்னால உங்களுடைய கருத்து என்னது வழங்கப்படுத்திடும். அதாவது வட்டி வாங்கியவர்கள் மறுமை நாளில் எழும் பொழுது செய்தானால் தாக்கப்பட்டவன் எழுவது போலத்தான் எழுவார்கள். செய்தானால் பைத்தியமாக்கப்பட்டவன் கூட வச்சுக்கிறோமே அப்படி எழுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதுல என்ன கருத்துனா, நம்ம பைத்தியக்காரன் எப்படி எந்திரிப்பான் அந்த மாதிரி தான் வட்டி வாங்கினவனு தனி விசேஷமான முறையில எழும்புவாங்கிறது ஓகே. இப்ப நம்முடைய குறிப்புல வந்து பைத்தியமாக எழுவார்கள்ங்கிறது நான் மறுக்கவே இல்லை. எத்த கப்பத்துங்கிறதுக்கு பைத்தியங்கிற அர்த்தத்தையும் மறுக்கல அந்த குறிப்புல. அந்த குறிப்புல நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு கேட்டா, பைத்தியமாக அவர்கள் எழுவதை சைத்தானால் தீண்டப்பட்டவன் என்று வசனம் கூறுகிறது. பைத்தியமா தான் எழுவாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. சைத்தான் தான் பைத்தியத்தை ஏற்படுத்துகிறான் என்று சிலர் வசனத்தை தவறாக சித்தரிக்கிறார். நம்ம என்ன காட்டுறோம்னா, பைத்தியமா தான் வருவான், பைத்தியத்தை தான் சொல்லப்படுது, அதை நான் மறுக்கல. அந்த அந்த குறிப்பிலேயே தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம், பைத்தியமாக எழுவதைத்தான் இது பேசுது, அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் செய்தான் அதை ஏற்படுத்தினான்னு சொல்றோம்ல, அது அதன் நேரடி பொருளில் உள்ளது அல்ல. பைத்தியக்காரன் எழுவது போல எழுகிறான் என்பது உண்மை. ஒருத்தன் இன்னைக்கு கூட பைத்தியக்காரன் ஆகுறான்னு சொன்னா அதை செய்தான் ஏற்படுத்துறான் அப்படின்னு அதை பொருள் கொள்வதான்னா அப்படி கொள்ளக்கூடாது என்று நம்ம அதுக்கு அதை மறுக்கிறோம். எதனால மறுக்கிறோம்னு கேட்டா பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, சைத்தானுக்கு ஒரு அலுவல் இருக்கிறது. குர்ஆன் மொத்தத்தை நீங்க எடுத்தாலும் சரி, ஹதீஸ் மொத்தத்தை எடுத்தாலும் சரி, நம்மளை நரகத்திற்கு கொண்டு செல்வது அவனுடைய டியூட்டி. வரம் அப்படித்தான், எல்லாத்த கேட்டுதான் வர்றான். விளங்குதா? சிராத்தக்கள் முஸ்தகிம் தான், லாகூதனலகும் சிராத்தக்கள் முஸ்தகிம். அங்க போய் உட்கார்ந்துக்கிறவன் சிராத்தல் முஸ்தகிம்ல இருந்து தடுக்கிறது தான் நமக்கு டியூட்டி அப்படின்னு இப்லீஸ் வந்து அல்லாட்ட சொல்லிட்டு வர்றான். அப்ப நம்ம வந்து ஒரு மனிதன் கிறுக்கனாக ஆவது என்பது அவனுக்கு செய்யற நன்மை ஆகுமே தவிர அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் கிறுக்கன் ஆவாம இருந்துகிட்டு கெட்ட செஞ்சாதான் சைத்தானுக்கு லாபம். என்னை கிறுக்கனை சைத்தான் ஆகிட்டான்னு வைங்க, நான் ஒரு ஆளை கொலை பண்ணா கூட அவனுக்கு என்ன லாபம்? எனக்கு கொஸ்டின் இல்ல. நான் கிறுக்கனை என்னை ஆக்கின பிறகு நான் தொழுவாம இருந்தா என்ன எல்லாம் கேட்பானா? அதுக்கு முந்தி உள்ளது தான் கேட்பான். நான் கிறுக்கனை ஆன பிறகு தொழுவாம இருந்தா எல்லாம் கேட்பானா? அப்ப கிறுக்கனை ஒருவனை ஆக்குவது என்பது அவனை வந்து சைத்தானுக்கு எந்த லாபமும் இல்லை, அவனுடைய டியூட்டியில உள்ளதும் இல்லை. சைத்தான் வந்து நம்ம சுய நினைவோடு நம்மளை தப்பு செய்ய வைக்கணும், அதான் சைத்தான். வசுவிசு பீசு தூரின் ஆஸ்தான், உள்ள உட்காந்துக்கிட்டு தப்ப நல்லது மாதிரி காட்டி நம்ம விளங்கி சுய நினைவோடு செய்ய வைக்குவான். சுயநினைவு இல்லாம செய்ய வைக்கிறதுல அவனுக்கு என்ன அவன் வேலை இல்லது. சைத்தான் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டான். அது சைத்தானுடைய டியூட்டிக்கு எதிரா இருக்கு. வேற சைத்தான்கிறவனுடைய டியூட்டி வந்து வழிகெடுத்தல் தானே. இது வழிகெடுத்தலுடைய எந்த ஒரு வகையிலும் இது வரல. அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இது புரிந்தலையே நம்ம சிந்திக்கிறோம். அப்ப நம்ம குர்ஆனை தேடி பார்த்தோம்னு சொன்னா, பல கெட்ட செயல்களை அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னா சைத்தான்னு சொல்றான். உண்மை சைத்தான் கிடையாது, நம்மளும் சொல்லுவோம் அதை. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், பல வசனங்கள்ல வந்து கெட்ட காரியங்களை சொல்லும் பொழுது சைத்தான் தான் அதை செய்யறான்னு சொல்றான். உண்மையில அதுல தான் செய்யறான். சூழ் அதை வந்து அல்லாஹோட சேர்க்க கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்கு நிறைய வசனங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது இப்ப வந்து இப்ப மூசா நபியோட அந்த சாஹிப் இருப்பார்ல, ஒரு தேடி போவாங்கள சில்லற தேடி, அத கஹபு சூராவில் சொல்லும் பொழுது ஒரு மீன அடையாளத்துக்கு சொல்லி விடுவாங்க. அவர் தான் மறந்துட்டாரு. மறந்துதா? ஆமா. ஒமா அன்சானி அந்த இல்ல, மூசாவுடைய சாஹிப், அவர் மறந்துடுவாரு. ஏன்பா என்னை நீ நினைவுபடுத்தலன்னு கேட்கும் பொழுது, ஒமா அன்சானி இல்ல சைத்தான் நான் அதுக்குறாம்பாரு, சைத்தான் என்னை மறக்க வச்சுட்டான் அப்படிங்குவாரு. அப்ப இத வந்து சைத்தான் மறக்கடிக்கிற வேலை இவர் தான் மறந்துருக்கிறாரு. அவர் வந்து அந்த பழி யாருமே போடணும், அதுக்காக என்ன செய்யறாரு, அவரு சைத்தான் மறக்க செஞ்சான்னு அவர் சொல்லிடுறாரு. இது ஒரு இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம யூசுப் நபி, அய்யூப் நபி சொல்லுவாங்கல்ல,
அவங்களுக்கு வந்து பெரிய அதாபு இதெல்லாம் நிறைய வந்துச்சு. அவங்கள பெரிய அளவு சோதனைக்கு பட்டாங்க. அப்ப அல்லாதான் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ரப்பி அன்னி மசனிய சைத்தானு வினுசுபின் அதாப், சைத்தான் இந்த மாதிரி என்னை பெரிய அதாபு படுத்துறான், சைத்தான் எனக்கு நிறைய கஷ்டங்களை தந்துட்டாங்கிறாரு. அப்ப ஒரு மனிதனை வந்து கஷ்டம் தடுத்துவது, நோய் தர்றதெல்லாம் சைத்தான் அதிகாரமா? ஒரு நுசுபுங்கிறதுல எல்லாம் சேரும், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும். அப்ப இப்ப கூட நம்ம ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா, சைத்தான் கஷ்டப்படுத்துறான் நம்ம சொல்லுவோம். அல்லாவா எனக்கு வறுமையா வந்தா வறுமைய அல்லாஹோ எபுசுத்திரிமோ எசாவோ எகத்தீர்தானே. ஆனா அவர் என்ன செய்யறாரு, நீ இந்த மாதிரி அல்லாஹ் என்ன கஷ்டமாக்கிட்டேன்னு சொல்றது இப்ப தயங்குறாரு, சைத்தான் தள்ள போட்டுருவோங்கிறாரு. அதப்புக்கா வேண்டி அவருக்கு தெரியும் அல்லாதாண்டு, அது அதப்புக்கா வேண்டி என்ன செய்யறது உண்டு, கெட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது சைத்தான் அதை செஞ்சு இருக்காட்டாலும், இது சைத்தான் செய்யல, இவருக்கு ஏற்பட்ட அதாபுகளுக்கோ இவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கோ அல்லாஹ் அவரை சோதிச்சு பார்த்தான்னா நமக்கு வருது. ஐயோ என்ன செஞ்ச நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா சொல்றான். அல்லாஹ் சோதிச்சு பார்த்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்யணும், அல்லாஹ் இப்படி எனக்கு தாங்க முடியாம சோதிக்கிறேன்னு சொல்லாம, மசனிய சைத்தானு சுபின் வாதாப், எனக்கு பெரிய அதாபையும் கொடுத்துட்டா பெரிய கஷ்டங்களை தந்துட்டானே அப்படிங்கிறாரு. இப்ப இதை வைத்துக் கொண்டு இப்படி ஒருத்தர் நேரடியா அர்த்தஞ்சா என்ன செய்வது, சைத்தான் வந்து கஷ்டத்தை தருவதெல்லாம் சைத்தான் வேலை, வறுமை சைத்தானுடைய வேலை, நோய் சைத்தானுடைய வேலை, நல்லது தருவது மட்டும் அல்லாவுடைய வேலை, இப்படி இந்த கிலாக்காவை பிரிக்க இயலுமா? ஆனா இதுல இருந்து பிரிக்கலாம், அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இதை புரிஞ்சோம்னு சொன்னா பிரிக்கலாம். அப்ப அது மாதிரி அதை சொன்னதை பாக்குறோம். அதே மாதிரி வந்து மூசா நபி செய்யறாங்கன்னா, அவங்க போய் அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ஆள் இவரு ஹாதாமின் சேத்தி ஹாதாமின் அதுவுகி ஒரு குத்து குத்துறாரு, குத்துனா ஆளு மண்டை போட்டுறான், அவர் என்ன செய்யணும், குத்தி விட்டான் லாருமா இல்லையா, அவர் என்ன செய்யறாருன்னா ஹாதாமின் அமளி செய்தான்ங்கிறாரு. இவர் போய் குத்தி விட்டு இவர் தானே குத்துனாரு, இவர் குத்தி விட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா ஹாதாமின் அமளி செய்தான்ங்கிறாரு. அப்ப இது செய்தாரோட எதுக்கு நசவு பண்றாங்கன்னா, அது வந்து அது எல்லாம் அனுமதிக்கிறான், அப்படி சொல்வதற்கு அனுமதிக்கிறான், நம்ப கூடாதானா நம்மளே என்ன செய்ய கஷ்டம், சைத்தான் ரொம்ப அநியாயம் பண்றானே அப்படின்னு சொன்னா ஒருவனுடைய அக்கீதாவை பாதிக்காது. ஆனா அப்படி நம்பிடக்கூடாது, சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அது எப்படி சொல்றான் இல்ல பாருங்களேன், அதாவது இல்லா இதா மசகும் தாய்ஃபும் என சைத்தானி தக்கரு, அது கூட சைத்தான் தூண்டுறான்னு வச்சிடலாம். கல்லதி இஸ்தகத்துக்கு சைத்தான் பிள்ளர்கள் ஹயரான லகு, அதாவது அந்த குல்லா நதுவும் இந்துவும் இல்லாஹி மாலா என்பவனாண்டு ஒரு ஆயத்து வரும்ல, அல்லாவை விட்டு விட்டு நாங்க வந்து எங்களுக்கு நன்மை தராதவற்றை நாங்க வந்து அழைக்குவோமா, எல்லாம் எங்களுக்கு நேர் வழி காட்டிட்டான், அதுக்கு பிறகு நாங்க அந்த வழிகேட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்ல சொல்றான் அல்லாஹ். அதுக்கு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கல்லதி இஸ்தஹவத்து ஷைத்தான் ஃபில் அர்லி ஹைரான், ஷைத்தான் வந்து அவனை வந்து தட்டளிந்தவராக விட்டு விட்டானே, அது போல நாங்க ஆகுவோமா அப்படின்னு கேக்குறாங்க. அது கூட வழிகேடுன்னு சொல்லிட்டுவாங்க, இதாவது வழிகேடுன்றாங்க. ஆனா அந்த மூசா நபி செஞ்சதும் அய்யூபு நபிக்கு வந்த சோதனையை சைத்தான் பக்கம் அவர் சேர்த்ததும் கண்டிப்பாக சைத்தான்ல சேர்க்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இது இதை விட இதுக்கு பொருத்தா இருக்குது. எதுக்கு பைத்தியத்தை ஏற்படுத்துவது என்பது அவன் டியூட்டிக்கே மாத்தமா இருக்குது. இந்த பணங்காசு கொடுக்கறது, பணங்காசை எடுத்துக்கொள்வது, வறுமையை கொடுக்கறது, நோய்களை கொடுக்கறது வந்து சைத்தான் விளங்குறார் அவரு அய்யூப் நபி. அதை வந்து அல்லாஹ் அது கண்டிக்கல, அல்லாட்டையே பேசுறாரு இத்தனைக்கு, இந்த ரப்பின்னு கூப்பிட்டே சொல்றாரு, நான் தந்தேன் நீ அப்படி எல்லாம் கேட்கணும். அவர் சொன்ன தப்பா இருந்தா நான்ல இதெல்லாம் தந்த நீ அவன் அவன் தள்ளல போடுற அப்படின்னு சொல்லணுமா இல்லையா, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. அல்லாவே நிறைய இடத்துல அப்படி சொல்றான், சைத்தான் மேல கெட்டது என்ன செய்யறான், அப்படி சொல்லத்தான் செய்யறான் பல விஷயங்களை. அப்ப நம்ம இதை என்ன செய்யறோம் கேட்டா, பைத்தியமாக எழுவார்கள் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பைத்தியமாக எழுவத வந்து சைத்தானோட அல்லாஹ் வந்து கிட்ட ஒரு சூழலுக்காக வேண்டி அவனுடைய கண்ணியத்துக்காக வேண்டி என்ன செய்யல, சைத்தான் பிடிக்க சைத்தானால் மூளை குழப்பத்திற்கு ஆளானே, சைத்தானால் கிறுக்கனாக்கப்பட்டானே, அவனை மாதிரி எந்திரிப்பார்கள் என்பது கிறுக்கனாக்குறது உண்மை. சைத்தானின் பக்கம் சேர்த்தது அய்யூப் நபியை சேர்த்தது மாதிரி தான், சைத்தானின் பக்கம் சேர்க்கிறது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், அது அதனுடைய பொருள் இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இது இந்த அய்யூப் நபி சொன்னதுக்கு என்ன காரணத்துக்கு சொன்னோமோ அதுக்கு தான் சொல்றோம். அவன்கிட்ட அதிகாரம் எதுக்கு இல்லையோ அதனோட அவர் சம்பந்தப்படுத்துறாரு. சைத்தானுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு சிரமத்தை கொடுக்கிற அதிகாரமும்,
அவனுக்கு வறுமையை கொடுக்கிற அதிகாரமும் சைத்தான்ட இல்ல. ஆனா சைத்தான்ட இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. அதே மாதிரி தான் கிறுக்கனாக்குறதும் சைத்தானுடைய அதிகாரத்துல வரல. சைத்தானுடைய டியூட்டிக்கு மாற்றமானது அது. மனிதனுக்கு பெரிய நன்மை அது. கிறுக்கனாக்கிட்டான்னு சொன்னா அது கெட்டவனு கிறுக்கனாக்குனான் ரொம்ப லாபம். நல்லவன கிறுக்கனாக்கலாம் ஒரு மாதிரி, கெட்டவனை பிடிச்சி கிறுக்கனாக்குறான்னு வைங்களேன், அது யாருக்கு லாபம்? அந்த கெட்டவனுக்கு லாபம்ங்கிற. அந்த கெட்டவன் அதுக்கு பிறகு கெட்டவனா இல்லையா? அவன் எந்த கொஸ்டின் வராத விசாரணை இல்லாம போயிருமா? அந்த கிறுக்கனா இருக்கிற வரைக்கும் செஞ்சதுதான், கிறுக்கனுக்கு முந்தி உள்ளது தானே ஒரு கொஸ்டின். அதனால நம்ம என்ன யோசிச்சோம்னு கேட்டா, இது சைத்தான் வந்து கிறுக்கை ஏற்படுத்துறான் என்பது அவனுக்கு இல்லாத, அவனுக்கு வழங்காத ஒரு அதிகாரத்தை வழங்குவதாக அது கருத்து வருது. அல்லாஹ் வந்து சைத்தானுக்கு என்ன வழங்குறான்னு கேட்டா, லவ் மண்ணி என்னகும் வள ஆமுரன்னகும் புலையை பத்தி குன்னு ஆதாரல் அண்ணாமி உலை புலையை கையுண்ண கல்கல்லாண்டு அவன் அவன் ஆசை வார்த்தை காட்டுவேன். ஆசை வார்த்தை யாரு காட்டையலும்? மூளை உள்ளவனு தான் காட்டையலும். அவனே என்ன சொல்லிட்டு வர்றான்னு கேட்டா, புலவு மண்ணி என்னகும் நான் ஆசை வார்த்தை காட்டுவேன், வாக்களிப்பேன். உமா எழுதுகும் சைத்தான் இல்லா உருவர்லாம் யாருக்கு? கிறுக்கனுக்கா உருவர்லாம்? அவன சுயனே உள்ளவனை தான் போய் ஏமாத்தையலும். ஆலமலை சொல்லாத கூட பத்த அல்லாஹுமா அபி உருவின் அதை ஏமாத்தி அவரை வந்து என்ன அல்ல அவன் சைத்தான் கவுத்திட்டான்னு வருதா இல்லையா? அப்ப நம்ம சைத்தான் வந்து நம்முடைய சுய நினைவு இருக்கும் பொழுதே நம்மளை தடம்புரலை செய்வதுதான் அவனுடைய வேலை. அதுக்குத்தான் அவன் அதிகாரம் வாங்கியிருக்கிறான், அதுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுய நினைவை இழந்து மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு மிருக மாதிரி அவனை ஆக்கி விடுவதுல சைத்தானுக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததுக்கு ஆதாரம் வேணும். அல்லாஹ் கொடுக்கல. சைத்தான் அவன் கிறுக்கனா ஆக்குவேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்டு வந்தா கூட அவன் டியூட்டியில சேர்த்திடலாம். அவன் வந்து சுதூரின் நாசு தான், அங்க நுழைஞ்சுக்கிட்டு வசவிசு தான். வசுவாசுங்கிறது அது அந்த மனிதன் சுயநனைவோட இருக்கும்போது தான் பண்ண முடியும், கிறுக்கனுக்கு பண்ண இயலாது. அப்ப கிறுக்கனை வந்து கிறுக்குங்கிறது உண்மை. இது இந்த வசனத்துல வந்து கண்டிப்பா கண்டிப்பா வட்டி வாங்கணும் பைத்திய காரணம் தான் எந்திரிப்பான். அது சைத்தான் ஏற்படுத்தினான் என்பது ஒரு மஜாசு, அது சும்மா ஒரு ஒரு இதுக்காக சொல்றது சம்பந்தம் இல்ல. ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குங்கிறத நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அந்த பைத்தியத்தை நம்ம மறுக்கல. அதான் விஷயம். அடுத்தது என்ன சொன்னா, 107வது தஃப்ஸீர் இலக்கத்துல அந்த வசன போக்க பார்க்க கூட உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ணாலும் அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அடிமை சட்டத்தை தான், அடிமை சட்டம் சம்பந்தமா பேசிட்டு வர சந்தர்ப்பத்துல யுத்தத்துல கைது செய்யப்பட்ட பெண்களை ஆண்களை வேலைக்காரர்களாக தங்களோட வேலைக்காரிகளாக பயன்படுத்திக்கிற அந்த விஷயத்தை பேசிட்டு வர சந்தர்ப்பத்துல உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராத அந்த காலகட்டத்துல நபி அவர்கள் இந்த முடிவை எடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப இந்த வார்த்தை பிரயோகம், அதாவது உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து முடிவுக்கு வராது அந்த காலத்தை ரசூல் அந்த முடிவை தான் எடுக்க முடிஞ்சது, பொண்ண பின்னர் படிப்படியா இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு ஒழிச்சிட்டு என்ற இந்த வார்த்தை பிரயோகம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. வேற ஒண்ணுங்கிறதுல சந்தேகத்தை ஏற்படுத்து. அப்படின்னா உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அடிமை திட்ட முறையை மாத்திட்டேன்னா இஸ்லாம் அந்த முறைக்கு மாறிடணும், அந்த சட்டத்தை தான் எடுக்கணும் என்ற மாதிரியான அர்த்த பதில் இருக்குது. அந்த கருத்தை சொல்ல வாரீங்களா? இல்ல அந்த கருத்து இல்ல, அதை விளங்கப்படுத்திட்டீங்க, அது தேவைப்படாது. அதாவது அடிமைகள்ங்கிறத உலகத்துல ஒழிச்சிட்டோம்னு சொன்னா அந்த சட்டமே தேவைப்படாத, முழுமையா தேவைப்படாது தானே. திருடுனா கைய விட்டுங்கள் இருக்குது, திருட்ட உலகத்துல இல்லாட்டி சும்மா இருக்கு, ஏட்டுல வெட்ட இயலாது, யாருக்கு வெட்ட இயலாது, சும்மா ஏட்டுல இருக்குமே தவிர அந்த வெட்டுறது பேச வராது. அப்ப திருட்டை உலகத்துல ஒழித்து விட்டால் இந்த சட்டம் வந்து அமுல்படுத்த முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அடிமைகள் வந்து ஒழிக்கப்படல, ஒழிக்கப்பட்டுட்டால் அந்த அது ஒரு டாபிக் ஆகாது. அடிமைகள் இருக்கிற வரைக்கும் அந்த காலத்துல ஒன்னு சொல்லி ஆகணும். அடிமைகளுக்கு என்ன, அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு ரெமிடி சொல்லணுமா இல்லையா? அந்த உலகத்துல ஒரு பலவிதமான நடவடிக்கைகள் அடிமைகளை பத்தி இருக்குது. அந்த அவங்க அவங்க நாட்டில விற்பனை செய்யப்படுது, அவங்களே அடிமையை வச்சிருக்கிறாங்க, அவங்க கண்ணு முன்னாடி அடிமைகள் வாங்கப்படுது, போர்ல பிடிக்கப்படுறாங்க. அப்ப இப்படிலாம் பிடிக்கப்படும்போது இதுல நமக்கு கருத்து இல்ல அப்படின்னு போக முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு சொல்லித்தான் ஆகணும். அடிமைகள் நாளைக்கு ஒருக்கா உண்டானா இப்போ அதே தான் சட்டம் வரும். திருப்பி நாளைக்கு ஒருக்கா அந்த அடிமைன்னு உண்டானால் அது வரத்தான் செய்யும். இப்ப அடிமைகள்னு ஒண்ணு இருந்த வரைக்கும் இதை வந்து கண்டுகொள்ளாம இருக்க இயலாது, அதுக்கு சட்டம் சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சொல்றோம். இஸ்லாமிய ஆட்சியோடு வந்து யுத்தம் நடந்தீங்க, ஒரு நாட்டுக்கு இந்த ஒரு நாட்டுக்கு யுத்தம் நடந்துச்சு, நடந்து இப்ப அங்க நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க. இப்படி கைது செய்யப்பட்டா உலக நாடுகள் இன்றைக்கு அடிமைக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு, யுத்த கைதிகளுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு.
அதை நடைமுறைப்படுத்துறதா அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அந்த முறையில நடைமுறைப்படுத்துறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட போர் கைதிகளை வந்து ரெண்டு தான் செஞ்சாங்க. அவங்க வந்து ஒன்னு ஃபிதியா வாங்கிட்டு விட்டாங்க, ஃபிதியா வாங்கிட்டு விட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா முடிச்சுட்டாங்க. அது அது ஒரு கட்டம். ஏன்னா யுத்தத்துக்கு வரக்கூடியவங்களை வந்து விட்டா நாளைக்கு படகு ரெட்டிக்கிட்டு திருப்பி வருவாங்க, நமக்கு பலம், அவங்க அப்படி கைதுன்னு பார்க்க கூடாது, போய் இவன் என்ன செய்வான்னு பாக்கணும். உமரல் இல்லாம அந்த கருத்தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி கேட்காம உமருக்கு மாத்தமா என்ன செய்வாங்க, விடுதலை செஞ்சிருவாங்க. பிடிச்சம்னு சொன்னா அவங்கள வந்து கொலை செஞ்சிடணுங்கிற சொல்ல நடைமுறைப்படுத்தினது. ஆனால் அது எது வரைக்கும் நல்லாவே போடுறான்னு கேட்டா உங்க நில பொசிஷன் ஸ்ட்ராங்கார வரைக்கும். அவனை விட்டாலும் அவன் போய் படையை திரட்டிட்டு வந்தால் அவனுக்கு தான் தோல்வி. நம்ம அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம்னு கேட்டா அப்ப அசாரா தான். கைதிகள்னு வந்துடும் பொழுது பரிவர்த்தனை அது செய்யலாம். அதிகாரத்தில் வந்துருதுல கைதிகளை வச்சுக்கிடும் போது ஏன் நம்மால் ஒருத்தருக்கு அவனை மீட்பதற்காக வேண்டி கொடுக்க போறோம். நம்மள ஒருத்தர் அவங்க பிடிச்சி வச்சிருப்பான், எங்கால பத்து பேரையும் விடுவோம், எங்க பத்து பேரையும் விடுறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறது. பிதியா கூட வாங்கலாம் தான் எப்பவும் அர்த்தம். இப்போ அந்த அந்த உறுதியாக வந்து விட்டார்களே, ஆனால் பிதியா கூட இப்போ வாங்கலாம், பிதியா மாற்றப்படலையே. ஆமா, கைதிகள் பரிவர்த்தனைக்கு அத்தனை இப்ப செய்யறாங்க. கைதிகள் பரிவர்த்தனைக்கு வந்து இருக்கிற நம்பருக்கு நம்பர் பண்ணிக்கிறாங்க, மீதி உள்ளதுக்கு பணம் உதவி பொருள்கள் வச்சுதானே விடுதலை செய்யறாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்து யுத்தம் நடந்தா இப்படி ஒரு கழிவா முயற்சிய பெண்களை எல்லாம் வேலைக்காரிகள ஒருத்தர் கொடுத்துடுறாரு, அதே போல வேலைக்காரர் ஆம்பளை கொடுத்துரு, இப்படி கொடுத்து விட்டா ஓகே தான். அது தவறா? தவறில்ல, இருந்தா அது ஓகே தான். ஆனா இஸ்லாம் வந்து நம்ம மொத்தத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அடிமை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாம் வந்து ரொம்ப கவனம் செலுத்துது, கவனம் செலுத்தாது. அது இருக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு நோக்கங்கிறதுக்கு. ஒன்னொன்னு பக்குவரக்கப்பத்தின் வருதுல, சத்தியத்தை முடிச்சாலும் அடிமையை விடுதலை செய்ய, பொய் சொன்னாலும் வருதா இல்லையா, நோம்புக்கு எதை சொன்னாலும் என்ன செய்யுது, அடிமைகளை விடுதலை செய்ய, இப்படி சொல்லி சொல்லி தான் குறைஞ்சது இஸ்லாமிய ஆட்சியில. அது இல்லாம இருக்குதான் இஸ்லாம் விரும்புது. இருந்தாலும் சேட்டந்தான் அது, அப்படி செஞ்சா தவறு கிடையாது. ஆமா, அடிமை இருந்தா அடிமைக்குள்ள சேட்டந்தான போடணும். 173வது தஃப்ஸீர் இலக்கத்துல இல்லா மாஷா அல்லாஹும், அதாவது காலிதி நபியா நரகத்தில் இவர் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள், காவிரிகளை பத்தி சொல்லக்கூடாது, அல்லாஹ் நாடினாலே ஒழிய அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க கூட, நிரந்தர காவிரிகளை பத்தி விளக்கம் கொடுக்க கூட, யாரு அவங்க நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படுவாங்கன்றது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று இந்த வார்த்தை பிரயோகத்தை பார்க்க கூட, காவிர்களும் சிலர் இருக்கிறாங்க நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படுறது என்ற ஒரு அர்த்தம் ஒன்று வருது. அதுதான் நீங்க நாடுற அர்த்தம் என்றதான் எங்களோட கேள்வி. அதாவது காபிர்களை பற்றி பேசும் பொழுது அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ் நாடியதை தவிர வருது. அப்ப அல்லாஹ் நாடியதை தவிரங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு வச்சா அது வந்து அல்லாஹ் வேஸ்டா சொல்றான்னு அர்த்தம். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வெயிட் இருக்குது. அப்ப நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு நாடியதை தவிரன்னு சொன்னா அதுல ஒரு விளக்கு இருக்குதுங்கிறது அதுக்கு அர்த்தம். அதாவது நிரந்தரமா இருப்பார்கள் என்பதுல ஒரு விளக்கு இருக்கிறது, யாருக்கோ அல்ல ஒரு டைம், ஏதோ ஒரு விதி விளக்கு. அல்லாஹ் நாடியவர்களே அதோட உயர்தனையா சொல்லப்படல, மன்ஷா அல்லாஹ்னு சொல்லல, மாஷா அல்லாஹ்ங்கிற ஒரு டைமா கூட இருக்கலாம். நிரந்தரமா இருப்பார்கள், கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து கொடுப்பாரா உழவாடான்னு கூட அது கூட இருக்கலாம். அப்ப நிரந்தரமா இருப்பார்கள் சொன்ன அல்லாஹ் அதை தவிரன்னு சொல்றான்ல, அதுக்கு பலவிதமான வியாக்கியானம் கொடுக்கறாங்க. எந்த வியாக்கியானத்தை எடுத்தாலும் இந்த மாஷா அல்லாஹ் இல்லாவுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. தவிர நல்லா விதிவிலக்கு பண்றான்ல, இத கூட இன்னும் வலிமையா நம்ம அந்த அர்த்தத்தை எழுதுன காரணம் என்னன்னு கேட்டா சொர்க்கம் வாசிக்கும் வருது இதே வாசம். அதுக்கு அடுத்து ஆமாமா, நல்லடியார்களை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்துக்கு போனவங்க நிரந்தரம் தான், அது ஹாலிதி நம்பிக்கை தான். அதுலயும் இல்லா மாஷா அல்லாஹ் வருது, ரெண்டுக்கும் வருது.
அந்த அந்த வசனத்திலேயே கொஞ்சம் சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்திலேயாவது கொஞ்சம் பேர் போயிட்டு திருப்பி கூட என்ன செய்வாங்க வருவாங்க. அந்த அர்த்தம் கூட சில தப்சீர்ல கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா அது காபியர்கள் முன்னாடி உள்ள வாசகத்துல வரல, என்ன சக்குண்டு தான் வருது, அம்மளுதின சக்கு தானே. அது வந்து கெட்ட செயல் செஞ்ச ஒரு மூமினை கூட என்ன செய்யும் எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அதிகமான நேரம் இருக்கிறத காலித நபிகான்னு சொல்லிவிட்டு வெளியேற்றிடுவான் வியாக்கியானம் கொடுத்தாங்க. அது சரி மாதிரி நம்ம நினைச்சு போத எழுதியிருந்தோம் பிரிண்டுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா சொர்க்கத்துக்கு அதே இது வருது. அப்ப சொர்க்கத்துக்கு நரகத்திலேயாவது போனவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் சில கெட்ட மூமின்கள் கடுகளவு ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு வேலையே இல்லை. சொர்க்கத்துக்கு பஸ்ல போயிட்டா சொர்க்கம் தான், நரகத்துக்கு பஸ்ல போனா நரகம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரவும் செய்யலாம், நிரந்தரமா இருக்கலாம், பல விஷயம் இருக்கு அதுல. இப்ப அம்மல்லதீன சாயிதுன்னு சொல்லி அந்த சொர்க்கத்துக்கு போனவங்களை சொல்லும் பொழுதும் ஜென்னா ஹாலித நபியா மாதாமத்தி சமாவத்தம் இல்லா மாசாரபுகள் வருது. அப்ப சொர்க்கத்தில் உள்ளவர்களும் அப்படி விதிவிலக்கல்லா கொடுக்கறான்னு சொன்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அவன் அன்றைக்கு தான் நமக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு விதிவிலக்கம் அவன் செய்வான், அவனுக்கு அந்த அதிகாரத்தை நம்ம நம்பிக்கிறனே இது தாவீல் பண்றோம்னு சொல்லி அர்த்தம் இல்லாம ஆக்கிடக்கூடாது. வலிந்து போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இது எல்லா இடத்துலயும் வலிந்து வலிந்துங்கிறாங்கல்ல, இந்த இடத்துல வலிந்து நீங்க போனீங்கன்னா இல்லா மாசாக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. அல்லாஹ் நாடியதை தவிரங்கிற வார்த்தையில இருந்து சொர்க்கத்திற்கு நிரந்தரம் சொன்னதுலயும் ஏதோ ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அது என்ன நாடுனா நமக்கு அவன் சொல்லல, சொல்லும் போது நமக்கு தெரியும். நரகத்துக்கு நிரந்தரம் ஆக்கினவர்கள்லயும் அப்புறம் அதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது, என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்பதான் நமக்கு புரியும். இங்க புரியாதுன்னு சொல்லுவது வந்து அது வந்து ஒரு தப்பானது கிடையாது, நமக்கு புரியல. ஆனா இருக்குன்னு நம்பணும். மாஷா இல்லான்னு போட்டதுனால அல்லாஹ் நாடியதை தவிரன்னு போட்டதுனால என்னமோ உன்ன நாடுவான், அவங்களுக்கு இந்த அதுல இருந்து விதிவிலக்கு கொடுப்பான்னு நமக்கு விளங்குது. அது என்னன்னு நமக்கு விளங்கல, சரியா? அதான் அது விஷயம். அதுல என்ன குழப்பம் இல்ல இல்ல நான் கேட்டேன்னு சொன்னா என்ன, இதுல முன்னைய காலத்துல சொன்ன ஒரு பிரச்சனை ஒன்றி பணா உண்ணார், சரி சரி, நரகம் அழிஞ்சு போகும். இமாம் இப்னு தைமியா இமாம் இப்னு கோயம் ஜோசி அவங்க இந்த கருத்தை சொன்னதாகவும் ரஃபுல் அஸ்தாபி அதில்லத்தில் அழிஞ்சபி பணா இன்னார் நூல் எல்லாம் வெளியே வந்துச்சு. அதுல ஷேக் நாசர் தல்பாடி அவர்கள் கூட இமாம் இப்னு தைமியா அப்படி சொல்லிக்கிறாரு, இந்த பணா உண்ணார் என்பதை நம்ம மறுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வந்திருக்கு. இந்த கருத்து முரம்பாட்டு தொடர் இருக்கிறதால நீங்க இந்த கருத்துல இருக்கிறீங்க. இல்ல இல்ல சொர்க்கத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம், சரியா? அப்ப நான் பணா உள் என்ன வந்து சொர்க்கம் அழிஞ்சு போயிடும் சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படல, இன்னும் படைக்கப்படல, அது இதுக்கு பிறகு இந்த பூமி வானங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மறுமை நாள் எந்த பூமியில அமைக்கப்படுதோ அதுலதான் பிறகுதான் படைக்கப்பட போகுது என்றது போன்ற ஒரு வார்த்தையை பிரியவும் இந்த 177 விளக்க குறிப்புல இருக்குது. வானத்தில் வாசகம் திறக்கப்பட மாட்டாது என்றதுக்கு விளக்கம் அப்படி சொல்லிட்டு வர நேரத்துல இதுல பலர் வந்து வானத்தின் வாசகம் திறக்கப்பட மாட்டாதுன்னா பலர் பல விதமா வியாக்கியானம் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்துல நீங்க சொர்க்கம் வானத்தில் உள்ளது என்பது தவறாகும், சொர்க்கம் பூமியில் தான் அமைக்கப்படும் அப்படின்னு நீ சொல்லிக்கிறீங்க. சொர்க்கம் பூமியில் தான் அமைக்கப்படும், வானத்தைக்கிறது தவறானது. பூமியில் தான் அமைக்கப்படும், வானத்தைக்கிறது தவறானது, இந்த வாசகம் படைக்கப்படல என்னத்தை மறைமுகமா சொல்லுது. அதே நேரத்துல நீங்க 330 விளக்கம் அளிக்கின்ற பொழுது இது இந்த 330 விளக்க குறிப்புல என்ன சொல்றீங்கன்னு சொன்னா படைக்கப்பட்டின்னா படைக்கப்பட்டிருக்குது என்றது போன்ற ஒரு அர்த்தம் அதுல வருது 330. எப்படின்னா தியாகிகளுக்கு உடனே சொர்க்கம் என்ற தலைப்புல ஒரு நல்ல மனிதர் இறை தூதர்களுக்காக பரிந்து பேசியதை சொல்லி வந்த இறைவன் திடீரென சொர்க்கத்திற்கு செல் என கூறப்பட்டது என்று கூறுகிறான். அதுல வந்து தொடர்ந்து வரக்குள்ள அந்த சமுதாயத்தினர் அந்த மனிதரை கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி இதனுள் அடங்கியுள்ளது. அப்படி கொன்ற உடனேயே அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்பது விவசனம் கூறும் கருத்தம். அது மாத்திர பின்னால இன்னும் உறுதிப்படுத்த எப்படின்னா கபரி என்ற ஒரு வாழ்க்கை உண்டு, அங்கே விசாரணை உண்டு என்றெல்லாம் நாம் நம்புகிறோம். இதில் இவரை போன்ற தியாகிகளுக்கு விதிவிலக்கு உண்டு, அவர்கள் நேரடியாகவே சொர்க்கம் சென்று விடுவார்கள். ஆனா அந்த சொர்க்கத்தில் ஆனால் பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் தான் அவர்கள் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருப்பார்கள்
என்று நபிகள் நாயகம் விளக்கியுள்ளார்கள் என்று வருது. அப்ப இந்த வாசகம் தெளிவா சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது காட்டுது. அதே நேரத்தில் 177 வாசகம் இன்னும் படைக்கப்படல, இந்த வானங்கள் பூமியும் அமைக்கப்பட்ட பின்னால இந்த உலகத்துல அமைக்கப்படும் சொல்லுது. முதல் பிரச்சனை சொர்க்கம் இன்னும் படைக்கப்படலைன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது அப்படித்தான் நீங்க அந்த கரத்துல இருந்தாலும் நீங்களே முரம்படுறது போல விளக்க. அதாவது சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது படைக்கப்பட்டது என்ற கருத்து கொள்வதற்கும் வசனங்கள் நிறைய இருக்கிறது. புராண ஹதீஸுகள் அது மாதிரி இருக்கிறது. ரமலான் வந்துருச்சுன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன அப்படிலாம் வருது. அப்ப நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன கருத்துல இருந்தோம்னா, அதாவது எல்லாத்தையும் அழிச்சிடறான், வேற ஒரு பூமியா தான் மாற்றப்படும். அதே மாதிரி சொர்க்கம் வந்து உயிதல் ஜன்னத்து உசிலி பத்துலாம் வருதுல, சொர்க்கம் கொண்டு வரப்படும்லாம் இருக்குது. அதனால வந்து சொர்க்கம் வந்து பூமியில தான் அமைக்கப்படும் இல்லைங்கிற மாதிரி கருத்துல நம்ம இருந்தோம். ஆனால் இந்த 177 குறிப்புல நம்ம அடுத்தடுத்த எடிஷன்கள்ல வந்து லேட்டஸ்ட் எடிஷன்ல கூட அதை எடுத்துட்டோம். ஆனா வந்து அழிச்சிட்டு புதுசா தான் உண்டாக்கப்படும் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதாவது கியாமத்துல சூர் ஊதின உடனே அவனை தவிர எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அது வந்து இப்ப ஒரு சொர்க்கம் அது இருக்குது. ஆனால் நம்ம அழிஞ்ச பிறகு திருப்பி அதுக்காக உருவாக்கப்படும். இப்படி இந்த கொள்வதுதான் ரெண்டுக்கு பொருத்தமா இருக்குது. அப்பதான் இந்த சுகதாக்கள் சொர்க்கத்துல இருக்கிறாங்கிறது பொருந்தும். அந்த அழிச்சிட்டு சொர்க்கத்தை உண்டாக்கும் போதுதான் சொர்க்கம் வருதுன்னு சொன்னா, சுகதாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது, ரமலான் வந்தா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது என்பது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யும் அடி மறக்க வேண்டிய நிலை வரும். அதனால நம்ம அந்த யோசிச்சு பார்த்து அது நிறைய சகோதரர்கள் சுட்டி காட்டினாங்க. அதனால நம்ம அடுத்த எடிஷன்ல அந்த கடைசி எடிஷன்லையும் அதுக்கு முந்தினதுலையும் கூட அந்த குறிப்பு இருக்காது. அதை எடுத்துட்டோம். சொர்க்கம் வந்து பூமியில் தான் படைக்கப்படும். இப்ப உள்ள எடிஷன்லாம் இருக்காது, அதுக்கு முந்தின எடிஷன்கள் இருக்காது. எடுத்துட்டோம். அதனால அது எடுத்ததை மக்களுக்கு சொல்லிடுவோம். அந்த வாசகத்தை எடுத்துடணும். அதாவது சொர்க்கம் படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த வசனத்துல விளக்கம் மாறாது. விளக்கம் மறுபடியும் அழிக்கப்பட்டு இந்த பூமி தான் என்ன செய்யப்படும். முஸ்தகிர் குர்ஆன்ல வருது. அதாவது சூரியன் வந்து தனக்கு ஒரு தங்குமிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வருது. இந்த தங்குமிடம் என்றால் என்ன, இந்த முஸ்தகிர் என்ற வாசகம் வருது. இந்த தங்குமிடம் என்றால் என்ன நீங்க விளக்கம் கொடுக்க போல 236 அந்த விளக்க என்ன, ஒரு சயின்டிபிக் ரீதியான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கறீங்க. அதாவது நீண்ட காலம் ஓடுறத அந்த மாதிரியான விளக்கங்களை கொடுக்கறீங்க. ஆனா வந்து இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, புகாரி சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸுக்கு நேரடியாக அந்த விளக்கம் முரம்படுறது மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வந்து முஸ்தகிர் என்று சொன்னா அது வந்து தகத்தல் அரசு, முஸ்தகிர் வா தகத்தல் அரசு, அரசின் கீழே இருக்கிறது என்று சொல்லி விளக்கம், அதாவது 6988 என்ற இலக்கத்துல வருது. அபூதர்ரே எங்க மறையணும் நமக்கு தெரியுமா, இது போய் அல்லாஹ்வுடைய அரசு கீழே சுஜூத் செஞ்சுட்டு வருது அப்படின்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன தஹ்ரு, இது எங்க மறையுதுன்னு தெரியுமா, ஃபி ஐனின் ஹமியா, ஒரு நீர்ல மறையுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அது அல்லாஹ்விட்ட போகுது, சுஜூத் செய்து பின்ன திரும்பி வருது. என்றைக்கு அல்லாஹ் தஆலா அனுமதிய, அதாவது நேரடியா போறதுக்கு அனுமதி கொடுக்கறானோ அந்த நேரத்துல அது மேற்கால உதிக்கும் என்றெல்லாம் சொல்ற ஹதீஸ் புகாரில் வருது. அப்ப இத பார்க்க போல நேரடியாகவே என்ன செய்யுது, குர்ஆனுக்கு முரம்புறது போல இருக்குது. இந்த ஹதீஸ் நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க இந்த ஹதீஸ் சம்பந்தமா என்றதான் கேள்வி. அந்த ஹதீஸ் வந்து புகாரில் வந்து ஒரு 7-8 இடத்துல வருது. அது என்ன வருதுன்னு சொன்னா, அன்றாடம் சூரியனுடைய மறைவை பற்றி தான் அது வருது. இன்னும் சொல்ல போனா சூரியன் ஒரு நாள் மறையுது, அதை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது எங்க போகுது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவரு தெரியலன்றவன ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே போகுது, சஜிதா செய்ய அனுமதி கேக்குது, சஜிதா செஞ்சுட்டு இப்படி வந்துருது அப்படிங்கிறாங்க. என்னைக்கு அனுமதி மறுக்கப்படுமோ அப்ப வந்து திருப்பி வரும், மேற்கால உதிக்கும்ங்கிறாங்க. இப்ப வந்து இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை நம்ம சரியான ஹதீஸ்ன்னு நம்ம ஏத்துக்க மாட்டோம். இது கொஞ்சம் அடிப்படையே சிலது விளக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் சஹீஹுல் இஸ்னாது ஒன்னு, சஹீஹுல் மதன் ஒன்னு இருக்குது எல்லா ஹதீஸுகள்லையுமே. அதை சொல்லுகிற அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிறார்கள்ங்கிறது அது ஒரு கான்செப்ட்.
அதனுடைய கருத்து சரியா இருக்க வேண்டும் என்பது இன்னொரு கான்செப்ட். ஹதீஸ் கலையில ஈடுபட்டவங்க வந்து சஹி என்று சொன்னார்களே ஆனால் அவங்க இஸ்னாதை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டார்கள். அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தளம் அதுதான். ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாரே ஆனால் அந்த துறையில உள்ளவங்க அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு பாடி இருக்குன்னு சொன்னா அந்த பாடிய மருத்துவர் வந்து ஒரு ஒரு அவர் ஒன்னதான் கவனிப்பாரு. ஒரு உடல் அவரு அது அது அதுலதான் அவர் மருத்துவ ரீதியா மட்டும்தான் என்ன செய்வாரு, அவருடைய கவனம் இருக்கு. ஒரு வெட்டியான் வந்து போட்டு எரிக்கிறதுலாம் அவன் கவனம் இருக்கும். இப்போ அந்த வெட்டியான சுடுகாட்டுல காவலுக்கு இருப்பான் இல்லையா, அவனுக்கு அந்த உடலை பற்றி என்ன இருக்கு, அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸ் துறைகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்று சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து மற்றனை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் அது இல்ல. அவங்க டிபார்ட்மெண்ட் என்னன்னா இவருக்கு யார் சொன்னா இன்கிட்டா இருக்கா, இவர் சரியான ஆளா, யாவு சக்தி இருக்குதா, அது இருக்கா, ஓகே இது என்ன விஷயம், அது வந்து அது வேற டிபார்ட் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, சட்ட திட்டங்களை இருக்கிறவங்க, அதுல இருந்து சட்ட திட்டங்களை வகுத்து சொல்லக்கூடிய பலதரப்பட்ட சட்டத்தை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, தப்சீருங்கிறத இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுல பலவிதமான சாறு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அந்த கிரவுண்ட்ல நின்று கொண்டு இந்த கருத்து எந்த என்ன அடிப்படையில் இருக்குங்கிறத விளக்கம் தரக்கூடியது, அதனுடைய மாணவ விளக்கம் தரக்கூடியது வந்து முஹத்தீஸினுடைய வேலை கிடையாது. அதனால அவங்க எல்லாம் அதை சஹின்னு சொன்னதுனால அந்த கருத்தை சஹி என்று ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய அவங்களுடைய பார்வையில் அதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சரி அவங்க பார்வையில், அது கூட தவறா இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனா தவறா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதான் பேசணும், அதனால நம்ம ஏத்துக்க வேண்டியதான். வெளிப்படையான குறை தெரியலங்க பட்சத்தில் அவர் குறையாக இருந்தாலும் நம்ம சரின்னு ஏத்துக்கிறோம். இதுதான் ஹதீஸ்ல பத்தி உள்ள நம்ம நிலைப்பாடு. அதனால சனதுங்கிற வகையில ஒன்று சரின்னு சொன்ன உடனே அதனுடைய கருத்தும் முழுக்க முழுக்க சரி என்று சொல்வது வந்து சரியில்லை. ஏன்னா அந்த கருத்தை நம்ம திங்க் பண்ணணும், யோசிக்கணும், யோசிச்சு அது அது ஏற்கத்தக்கத வாக்கியமா சிலாபுல் வாக்கியா இருக்குது, வாக்கியக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்களேன், அதுவே வந்து ஒரு விஷயம் தவறு என்பதற்கு பெரிய ஆதாரம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பதற்கு அது மாத்தமா இருக்குது. அதாவது இது இனிக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாருங்க, வாயில வைக்கிறீங்க இனிக்கல, இப்ப என்ன இனிக்குதுன்னு சொல்றது உண்மையா இனிக்கலங்கிறது உண்மையா, நீங்க வச்சு வாயில வச்சு பாக்குறீங்க இனிக்கல. அப்ப வாக்கு நிலவரம் கண் முன்னாடி இருக்கிற நிலவரம் இருக்குதுல்ல, அந்த நிலவரத்துக்கு மாற்றமாக வகி இருக்காது. இறைவனுடைய வகி இருக்குதுல்ல, கண்ணுக்கு முன்னாடி தெரியற பச்சையா இருக்கிறத வந்து கருப்புன்னு வகி சொல்லாது, பச்சைய பச்சைன்னு தான் சொல்லும். நீங்களும் நானும் சொல்ல மாட்டோம், படைச்சவன் சொல்ல மாட்டான் கண்டிப்பா, நீங்க நான் சொல்லாட்டி இறைவன் சொல்லுவானா, வகையில இருக்காது. இப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து ஹதீஸ்ல வந்து மத்தனை வந்து ஆய்வு செய்யணுங்கிறோம். ஒன்னு வந்து குரானோடு எந்த வகையிலும் ஒத்துப்போக முயற்சி பண்ணி பாக்குறோம், இணைத்து ஒரு வகையிலையும் அது இணைய மாட்டேங்குது. குரானோட நேரம் என்ன செய்தது, மோதுதல் மாதிரி தான் இருக்குது. ஒரு எந்த ஒரு விளக்கம் சொன்னாலும் அது வந்து அமைய மாட்டேங்குது. அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அதனுடைய ராவிகளை ரிஜெக்ட் பண்றோம், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனுடைய சனதுடைய ஆய்வை சரி ஏற்றுக்கொண்டு மத்தன் வந்து அது சரியில்லை என்று வந்து சஹீஹ் சனது லாயிஃபுல் மத்தன் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னு நம்ம சொல்றோம். அல்லது வாக்கைக்கு மாத்தமா இருப்பதையும் நம்ம ஒரு அளவுகளாக கொள்ளணும்னு சொல்றோம். உதாரணமா எடுத்துக்கொண்டு என்று சொன்னா அந்த ஆயிஷா நாயுடைய அந்த ஹதீஸை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். குரான்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆயத்து இருந்துச்சுங்கிறாங்க, ஹம்சு வலாத்தின் ஹரிம் இருந்து, பிறகு அசுர் வலாத்தின் இருந்தது, பிறகு ஹம்சு வலாத்தின் மாத்தப்பட்டுச்சு, ரசூல்லா மௌத்தாவும் போது ஓதப்பட்டு இருந்துச்சுங்கிறாங்க. அப்ப வாக்கையில பாக்கிறோம் இல்ல, ஓதப்பட்டிருந்தா இப்பவும் இருக்கணுமே அந்த குரான், இப்ப அன்னைக்குள்ளதான் இப்பவும் இருக்குது. அல்ல பாதுகாப்புங்கிறது மாத்தமா இருக்கும். ரெண்டு தப்பு அதுல வருது. ஒன்னு வந்து கிலாபுல் வாக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையை அது மறுக்குது. ரெண்டாவது வந்து நம்ம இந்த குரான பாதுகாப்போம் அல்லாஹ் கேரண்டி கொடுக்கறான், ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் இருந்த ஒரு வசனம் இப்ப இல்லன்னா குரான் பாதுகாக்கப்படல. அப்ப அப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த சஹீஹ் சொல்ல முடியுமா, குரான் பாதுகாக்கப்படாட்டன்னு பரவாயில்ல இது சரிதான். அப்ப நம்ம குரான மறுக்கு குரான் மீது மகத்துவம் குறைஞ்சு வச்சு நடத்தும். இதாவது தவறுக்கு சான்ஸ் இருக்கிறது, குரான்ல தவறுக்கு சான்ஸ் இல்ல. இதுல வந்து ராவிகள் ஏதாவது கவனக்குறைவாக ஒரு ஆள் ரெண்டாள் சொல்றதுதானே, ஒரு ஹதீஸ்ங்கிறது ஒரு ஆளும் ரெண்டாலும் உறுதிப்படுத்துறது.
குரான்ங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து உறுதிப்படுத்தினது. அதுல கத்தருக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு, எதுல வாய்ப்பு இருக்குதோ அத சரி கண்டு, எதுல தவறுக்கு வாய்ப்பே இல்லையா அத தவறு கண்டா இல்ல சரியா வருமா, இந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இத வந்து இப்படி வெளிப்படையாக யாரும் சொல்லி நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இப்படி கிடைக்கல இந்த கான்செப்ட. ஆனால் அதை போற போக்குல சொல்லி இருக்கிறார்கள். போற போக்குல என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில விஷயங்களை சொல்லிட்டு பிஹி இஸ்காலும், ஆமா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குதான், உடைச்சு சொல்லி போயிட வேண்டியதானத அவங்க அந்த காலத்துல சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். சில விஷயங்களை சொன்னால் அதை புரிந்து கொள்ளாம வேற ஏதாவது மூத்த சில குத்திடுவாங்களோன்னு பயந்துகிட்டு சில யோசிக்கிறாங்கல்ல, அப்படி என்ன இருந்துச்சு நமக்கு தெரியல. பிஹி இஸ்காலும்னு சொல்லிட்டு இப்ப சாமி என்ன செய்யறாங்க, நழுவிக்கிறாங்க. அது மாதிரி முள்ளாளி காரி கூட மோது ஆத்துங்கிற நூல்ல சொல்லும் பொழுது அவர் பிற்காலத்தில் வந்தவர், என்ன ரொம்ப முத்தாக்கரியில் உள்ளவர், அவர் ஹிஜ்ரி 1000 நினைக்கிறவர். அவரு வந்து இதை சொல்றாரு ஹதீஸுடைய சிகத்துக்கு வந்து, ஃபர்ஸ்ட் வந்து முகாலபத்து ஹூலில் குரான், குரானுக்கு மாத்தமா இருக்கிறது வந்து அது மோதுவுக்கு அடையாளம்ங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அடையாளம் அவர் வந்து மற்ற சனதுக்கெல்லாம் போக முந்தி அவர் எதை முதல் அடையாளம்ங்கிறாரு, குரானுக்கு மாத்தமா இருக்கிறதான் ஒரு முதல் அடையாளம் சொல்லி அந்த முகத்திமாவில சொல்லுவாரு. இப்படி இப்படி போற போக்குல சொல்லி இருக்கிறாங்களே தவிர, சிலது அந்த இந்த உம்மு ஹராமுடைய மடியில ரசுல்லா படுத்து பேன் பாக்குவாங்க எல்லாம் வருதுல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா தட்டு மாதிரி கிட்டு மாதிரி அது வந்து சரியில்லைங்கிற மாதிரி உழைப்பிடுறாங்க. ஆனால் அது டோட்டலா பார்த்தா அந்த கான்செப்ட் இல்லைன்றவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம ஒரு மூடி மறைச்சி சொல்வதே கவுலன் சதிதான நம்ம சொல்லணும் மார்க்கத்துல. இது வந்து அந்த உம்முஹராம் ரசூலுல்லா வந்து மடியில படுத்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கேரக்டரு அப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி ஒரு அஜ்நபியாத்தான ஒரு பெண்ணிடத்துல போய் அப்படி இருந்திருப்பாங்களா? சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம் பாங்க, அவரே அதுக்கு பதில் சொல்லுவார், சொந்தக்காரங்க கிடையாது பாரு சத்துல பாருல. இந்த மாதிரி பெரிய சர்ச்சைலாம் நடக்கும்னு வைங்களேன், அவங்க அஜ்நபி தான், அஜ்நபிங்கிற அந்நிய பெண் என்பதை ப்ரூவ் பண்ணுவாரு. ப்ரூவ் பண்ணிட்டு கூட அதனால தப்புன்னு சொல்ல மாட்டாரு. அதாவது அப்படி கண்டுகொள்ளாம செய்யறாங்க, அப்ப கண்டுகொள்ளாம போனீங்களா அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? அதுக்கு இப்ப ரசூல்லா வந்து இப்ப செஞ்சாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இப்படி இஸ்ஸத்து குறைவான ஒரு காரியத்தை அவங்க தடுத்த ஒரு காரியத்தை செஞ்சு இதா உசுவத்துன் ஹசனாவா அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருப்பாங்களா? அது ஏதோ ஒரு அறிவிப்பாளர் என்னது ஒன்று நடக்கும் சொல்லியிருப்பாருன்னு போயிட்டு சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அல்லாஹ்வுடைய ரசூலை டேமேஜ் பண்ணாம ஏதோ ஒரு அறிவிப்பாளர் நினைஞ்சிட்டாரு இவன் நடக்கும் ஏதோ வார்த்தையை என்ன மாச்சு இல்லைங்கிறது இருக்குன்னு கூட லாண்டு விட்டுருப்பாரு, படுக்க மாட்டார்கள் என்று கூட இருந்திருக்கலாம் அவரு, அது மாதிரி ஒரு சொல்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது லேசுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில ரெண்டு அளவுகளை நம்ம நிக்கிறதா அந்த சாலிமுடைய அதிசயம்ல. ஆமா, அபுதைபாவுடைய இது வந்து ஒரு ஒரு இளைஞரை வந்து ஒரு பெண்ணிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்கன்னா அப்ப இதை சரிகான்றவங்க கூட அவங்க ஒய்ப்பிட்டு அப்படி செய்ய ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மார்க்கத்தில் இருக்குன்னு ஒத்துக்க வேண்டியதான அவங்க மனசுக்கு என்ன செய்ய உள்ளக்கு தெரியுது. அது அவங்க சரின்னா செய்யணுமா இல்லையா? சரின்னா பத்துவா கொடுக்கணுமா இல்லையா? பத்துவாவும் கொடுக்க மாட்டாங்களா? அது வந்து அப்படின்னா இதெல்லாம் நல்ல முறையா இல்ல. மார்க்கத்துல வந்து எதை சொன்னாலும் விளைவுகளை பார்க்கணும். ஃபர்ஸ்டா பிமா தூமர் தான், உங்களுக்கு தவறுன்னு பட்டா தவறுன்னு சொல்லுங்க, சரின்னு பட்டா நெசமா சரின்னு சொல்லுங்க, அறகுறையா சரிங்க கூடாது. நம்ம எல்லாம் உம்முஹராம் விஷயத்தை வந்து இப்ப நாம போய் ஒரு பொம்பளை மடியில படுக்கலாமா என்ன பதில்? இதை வச்சு நான் படுக்கிறேன், ஒரு அந்நிய பெண்ணை மறுத்து பேன் பார்க்க சொல்றேன், இது சரியா? சரிதான், இது சரின்னு ஏத்துக்கொண்டா சரிதான். இதை ஏத்துக்கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதை சரி ஏத்துக்கொண்டா அழகான முன்மாறி இருக்கிறது. அதனால அப்படிதான் சொல்லணும். அப்ப அப்ப தவறுன்றீங்கன்னா தவறு செய்தி தவறுன்ட்டு போங்க, செய்தி சரி ஆனா சட்டம் எடுக்க கூடாது. அது என்ன, அது என்ன, இதுதான் சரிகான்ற முறையா? நாம வந்து எதுலயும் உண்மையாளர்களா இருக்கணும். அவங்க அது சரிகானோட நான் தப்பு சொல்ல மாட்டேன், சரிகான்ற யாரும் அதிலிருந்து சட்டம் எடுவதே சரியாட மாட்டேன். உங்க வரலாறு ஏன் வரலாறு இருந்தா சட்டம் காணவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் வரலாறு சட்டம் எடுக்கணுமே. அப்ப உங்க வரலாறு நீங்க படுத்தி நான் படுத்தேன்னா சட்டம் இல்ல. ரசூல்லாவுடைய இதுல வந்து அது என்ன மாதிரி அதை நம்ப வேண்டிய முறை என்ன? அதிலிருந்து சட்டம் எடுத்தல் அதான் நம்ப வேண்டிய முறை. எந்த ஆளாவது ஒரு உம்முஹராம் மாதிரியான ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில போய் படுத்து கிடக்கலாம் இப்படின்னு சொல்லி பத்துவா கொடுத்துருக்காங்களா யாராவது? ஒரு 25 வாலிபன் வந்து இந்த மாதிரி கணவர் சந்தேகப்பட்டாருன்னு சொன்னா அவன் முன்னாடி போய் பால் குடிச்சு வந்துடலாம்னு சொல்லி எந்த ஒரு ஆலிமாவது எந்த ஒரு மதுகப்பிள்ள பத்தவ கொடுக்கல இல்லையா கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரிதானே? அப்ப பொய்யர்களா இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னா சரி கண்டா கூட மனசாரி போயிடும், நம்மளை போட்டு திட்டுறாங்களா அதிசமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு
குரான் மட்டும் போதுங்கிறவங்களுக்கு எதிராக யுத்தம் கண்ணமா நடத்திட்டு இருக்கணும். யார் ஹதீஸ் பேண்டுறோங்கிறாங்களோ அவங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தை விவாதமா நடத்தினதில்லை. ஹதீஸ் இல்லாமல் மார்க்கத்தை விளங்க இயலாது என்பது அவ்வளவு தெளிவா இருக்கணும். ஆனா ஒரு 7-8 இப்படி இருக்குத இஸ்லாம் போட இயலாது. 100 நீங்க விளக்கம் சொல்லிட்ட பிறகு 10 மைனஸ் ஆகும், புதுசா ஒரு 10 கிடைக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ஹதீஸுக்கு வருவோமே, இதே எடுத்துக்கிறீங்களேன். சூரியன் வந்து மறையுது, உண்மையில மறையுதா? அந்த காலத்துல மறையுது நினைச்சாங்க, உண்மைக்கு மறையல. அது வந்து இன்னொரு பக்கத்துல இருந்துட்டுதான் இருக்குது. அதான் நம்ம நம்ம இப்ப மேல அமெரிக்கா எவ்வளவு இருக்குது. அப்ப சூரியன் வந்து மறையவே கிடையாது. எனக்குதா ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப சூரியன் வந்து அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் சித்து கூட அடிச்சிருக்காரு. ரசூல் சொல்லி இருக்கிற முடியவே முடியாது இந்த வாசகத்தை வந்து. அது மோப்புஃபா இருக்கலாம், நம்ம அப்படி என்ன அளவு செய்யலாம்னு கேட்டா அந்த சஹாபி நினைஞ்சிருக்காரு, அவருடைய கருத்தா சொன்னது அடுத்து வந்தவர் ரசூல்லாவுடைய கருத்தாக சொல்லிட்டாரு, சொல்லி அதுதான் நடந்திருக்க முடியும். சூரியன் வந்து உண்மையில வந்து எங்கேயும் போகலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா சூரியனுக்கு வந்து ஓட்டம் தான் இருக்கே தவிர பூமி தான் சுத்துது. வாக்கியாதான், வாக்கியாதாங்கிறது மேல ஏறி சேட்டலைட் வச்சு கண்ணு முன்னாடி காட்டுறான் பூமி சுத்துறத. பூமி சுத்துறத நம்ம கண்ணால பாக்குற அளவுக்கு என்ன செய்யறான், படம் எடுத்து காட்டுறான். அப்ப சூரியன் எங்கேயும் கீழே எல்லாம் போகல, சூரியனுக்கு ஜரையான் மட்டும்தான் இருக்குது, ஓட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்குது. பூமி வந்து திருப்பி காட்டுறதுனால ராத்திரி பகலாகுது, இதுக்கு கீழே எல்லாம் போகல சூரியன். இதுதான் வாக்கு. வாக்கு என்ன சொல்லுதுன்னா சூரியன் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, பூமி இழுத்துக்கிட்டு ஓடுது. அது மட்டும் ஓடல, அதனுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு பூமி சூரியன் ஓடுமையானால் அந்த கோள்களும் சேர்ந்து ஓடும். செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் அம்புட்டும் சேர்ந்து என்ன செய்யும், சூரியனோட ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடுதுன்னு சயின்டிபிக்கா அது ப்ரூவ் பண்றான்னு வைங்களேன். அதை விட பூமியை ப்ரூவ் பண்ணிட்டான், சூரியன் சுத்தவே இல்ல, ஓட்டம் தான் செய்த தவிர சுழல் தானா சூரியனுக்கு வந்து தானே சுழலாதான் நெருப்பு வரும். அதுக்காக என்ன செய்யறான், அந்த சுழலை வைக்கிறான், சுத்திக்கிட்டு ஓடுது. இப்படி வரல, அது சுத்துவது இல்ல சுழல்வது. சுத்துவதுன்னா ஒன்னு சுத்திக்கிட்டு வர்றது. அப்ப பூமி அது சுத்தவே இல்ல, சரியா? அது வந்து இப்படி சுழண்டுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, இதை இழுத்துக்கிட்டே ஓடுது, இது இப்படி திரும்பிக்கிறது. இதான வார்த்தை. இதுக்கு மாத்திரம் அப்படி ரசூலுல்லா பேசுவாங்க. அப்ப வந்து இந்த சூரியன் வந்து அங்க போய் அல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்குது அரசுல போய் சைதா செய்யறதுக்குன்னா, அப்ப அரசு வந்து பூமி கீழே இருக்குண்டாவது. இப்ப இந்த கருத்தை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு கீழே போகுது, கீழே அரசு இருக்குது, அதுல போய் சைதா செஞ்சுட்டு இப்படி வந்துருது அப்படின்னு வருது. அங்கெல்லாம் அரசு இல்ல, அது எங்கேயோ இருக்குது, இந்த சூரியனுக்கெல்லாம் எட்ட முடியாத இடத்துல இருக்குது. ஆமா, அரசுடைய இடத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சமாவாத்துக்கும் மேல இருக்குன்னு தான் நமக்கு ஹதீஸ் வெளில கிடைக்குது. ஆனா சூரியன் வந்து எல்லா சமாவாத்துக்கும் உள்ளதான் இருக்குது. இந்த சூரியன் எல்லாம் தாண்டிதான் முதல் வானமா வரப்போகுது. இந்த சூரியன் வந்து வானத்திலே இல்ல, இந்த சூரியனத்தை தாண்டி கோடானு கோடு மைல் போய் முதல் வானம் வரும், இன்னொரு கோடானு கோடு மைல் போனா ரெண்டாவது வானம் வரும், அதுக்கெல்லாம் மேல போனா தான் எது வரும், அரசு வரும். அப்ப இது அரசு பத்தின கான்செப்டுக்கு சூரியன் இருக்கிற இடத்தை வச்சு பாத்தீங்கன்னா அது வானத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது, அது பூமிக்கு சுத்தவே இல்ல, பூமி தான் சுழந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கிழக்க உதிக்கிறதா சூரியன் மேற்கு உதிக்கிறதா இருந்தா பூமி தான் மாறி சுத்தணும், சூரியன்னால அது ஏற்படவே ஏற்படாது. இப்படி சுத்திட்டு இருக்கிற பூமி இப்படி மாற்றி சுத்தினா தான் மேற்கு உதிக்கும். இப்படி போயிட்டு இருக்கல அப்படி மேற்கு உதிக்கும். அதனால திடீர்னு நிப்பாட்டி அடிக்கிறோம்னா சுக்கரட்டு தூக்கி அறியுது. அதாவது உலகம் எல்லாம் பிறண்டது சுற்றுச்சூழத்தில் வரதெல்லாம் வருத, அதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா 1000 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து பிரேக் அடிச்ச உடனே பஸ்ல போனா பிரேக் அடிச்ச தூக்கி போடுது நம்மள. அது மாதிரி அடிச்சு இப்படி திருப்புறான், மேற்கு நோக்கி உதிக்கிற மாதிரி ஆக்குறான்னா பூமி தான் ரிவர்ஸ் ஆகுமே தவிர, பூமி சூரியன் கிழக்கு மேற்குங்கிற தீர்மானிக்கிறது வந்து பூமி என்பது வாக்கையில் நிரூபிக்கப்படுச்சா இல்லையா? கண்ணு முன்னாடி இதை மேல சாட்டிலைட் நின்று உங்களை பார்க்க முடியுமா முடியாதா? உங்களால பார்க்க முடியும், மேல நின்று இந்த பூமி இப்படி சுத்துவது அப்படியே நீங்க பார்க்கலாம். அது சுத்துறத நீங்களே கண்ணால் அப்படி மேல இருந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும், சாட்டிலைட்ல போய் பார்க்க முடியும். அப்படி பார்த்து நமக்கு படம் எடுத்து பார்க்க முடியாட்டாலும் அது சீடியோ கேசட்டுகளோ இருக்கிறது, நம்ம அப்படி பார்க்க முடியும். மேல போய் பார்க்க முடியாட்டாலும் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அப்ப பூமி சுத்திக்கிட்டு இருக்கும்போது சூரியன் உள்ளக்கு போகுது, சைதா செஞ்சுட்டு வருதுன்னா இது எப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்க? இது வகையா இருக்கவே முடியாது.
இதெல்லாம் அந்த கணக்குல வந்துடும். இதுல லைஃப் மோதுகள் மத்தன வரும். அதாவது அல்லாஹ்.